எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? முதல்ல அதை டிசைட் பண்ணிக்க. ம், சொல்றேன் கேளுங்கடா. எனக்கு வரப்போற மனைவி நம்பர் 1 அழகா இருக்கணும், ஸ்ரீதேவி மாதிரி. நம்பர் 2 படிச்சவளா இருக்கணும், என்ன மாதிரி. ஓஹோ. நம்பர் 3 பண்புள்ளவளா இருக்கணும், எங்க அம்மா மாதிரி. நம்பர் 4 பணக்காரியா இருக்கணும், பிர்லா மாதிரி. ஓகே. நம்பர் 5 பாட தெரிஞ்சவளா இருக்கணும், லதா மங்கேஷ்கர் மாதிரி. நம்பர் 6 விளையாட்டுல வீராங்கனையா இருக்கணும், பிடி உஷா மாதிரி. நம்பர் 7 எது சொன்னாலும் அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும், எங்க அப்பா மாதிரி. மொத்தத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும். பாலு, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஏண்டா பாலு, சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும்ட. அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வீணா அவஸ்தப்படுற. டே, எனக்கு இருக்கிற தகுதிகள் எனக்கு வரப்போற மனைவிக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா கிடைக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஏத்த மனைவி வரலனா எனக்கு கல்யாணம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் ஸ்கூட்டர் கேட்டிருக்கீங்களே. ஆமா பாலு, எனக்கு கல்யாணம் நடந்தாதான். பாலு பாலு, ஐடியா வந்தாச்சு, பொண்ணு கிடைச்சாச்சு. எங்க அலையாதே, நீ நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ரெடிமேடா கிடைக்காது. ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம். எப்படி? தேவே, இந்த பகவா. மைஃபேர் லேடி படம் பார்த்திருக்கியா? பார்த்தேன். ஒரு ஏழை பூக்காரியை கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேர்ளா மாத்துறாரு. ஆமா, அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம். தப்பா இல்லடா, உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தோணுது.